இந்த வீடியோவில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா உங்களுக்கு வர இல்லையா, அதுக்கான காரணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் ரிலேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து வரலைன்னா என்ன காரணம்னு போட்டிருந்தாங்க, மொபைலுக்கு மெசேஜே வந்தது. ஸோ உங்களுக்குமே கட்டாயமாக உங்கள் மொபைலுக்கு மெசேஜும் பார்த்து வந்திருக்கும். ஸோ அதை பற்றியும் அதுக்கான சொல்யூஷனை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தா நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டிங் ஸ்பிளஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எங்கள் ரிலேஷனுக்கு வந்து 1000 ரூபீஸ் வந்து வரலை. அந்த நம்மளுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, இதெல்லாம் இருக்கணும், 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்கணும், அப்புறம் 4 சக்கர வாகனம் இருக்கக்கூடாது, அப்புறம் ஓஏபி இருக்கக்கூடாது, இது எல்லாமே அவங்க எலிஜிபிள் தான், ஓகேங்களா? அதில் எதுவுமே எல்லாத்துக்குமே அவங்க எலிஜிபிள் தான், ஆனால் அப்படி இருந்துமே வரல. ஸோ காரணம் என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மெசேஜே வந்துருக்கு, மெசேஜே காட்டுறேன் பாருங்கள். ஸோ கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விதிமுறைகளை பூர்த்தி செய்யாத காரணத்தினால் தங்கள் விண்ணப்பத்தை ஏற்க இயலவில்லை அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு காரணம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குடும்பத்தில் வருமான வரி தாக்கல் செய்தான் கொடுத்தாங்க. வருமான வரி தாக்கல் செய்பவர் அல்லது வருமான வரி செலுத்துபவர் உள்ளார். ஸோ ஜிஎஸ்டி வந்து டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த காரணம் வந்து உண்மையானு கேட்டிங்கன்னா உண்மை தான், ஆனால் இது ஆனால் இருந்தாலும் இவங்க எலிஜிபிள் தான். என்னப்பா உண்மைன்ற ஆனாலும் எலிஜிபிள் அப்படின்றீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிற டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ஸோ அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பாட்டி ஒருத்தவங்க, ஸோ பாட்டியோட பையன், ஓகேங்களா, பையன், அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபு, அப்புறம் அவங்க 2 பசங்க, மொத்தமே 5 பேர் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா பெரிய இன்கம்னால் அவங்க பையன்தான், ஓகேங்களா, அவங்க பையன். ஸோ எனக்கு ரிலேஷன் தான் அவங்க பையன்தான். ஆனால் அது அவர் வந்து பார்ட்னர், ஒரு ஷாப் மாரி ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷாப்னரில் பார்த்திங்கன்னா இவரும் ஒரு பார்ட்னர், ஒரு 5-6 பார்ட்னர் இருந்தாங்க. ஷாப்புமே சின்ன ஷாப் தான், ரொம்ப பெரிய ஷாப்லாம் இல்லை. அதில் 5-6 பேர் பார்ட்னர், அதில் இவரும் ஒருத்தர். ஆனால் அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா 2019 அவர் அந்த ஷாப்லேருந்து ரிலீவ் ஆகிட்டார், லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீவ் ஆகிட்டார். அது ஒன்று. இன்னொன்று நல்லா கணிச்சிங்க, 2020 அந்த ஷாப்லேருந்து ரிலீவ் ஆகிட்டார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2022 அவர் இறந்துட்டார். ஸோ இப்போது சோர்ஸ் ஆஃப் இன்கமே இல்லை அவங்களுக்கு, ஓகேங்களா, சோர்ஸ் ஆஃப் இன்கமே இல்லை. அப்படி இருந்தும் அவங்களுக்கு ரிஜெக்ட்னு வந்திருக்கு. ஸோ அதனால தான் மேல் முறையீடு பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ சோர்ஸ் ஆஃப் இன்கமே இல்லை, அவங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்துலேயுமே எலிஜிபிள் தான். இது இப்போ எங்களுக்கு காரணமே என்ன வந்திருக்குன்னா அவரே இறந்துட்டார், ஆனால் அவர் வருமான வரி தாக்கல் செய்வர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரேஷன் கார்டில் ஒரு நேம் இருக்குது, அப்போ இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து மேல்முறையீடு கட்டாயம் பண்ணால், ஏன்னா டெத் சர்டிஃபிகேட் இப்படி எல்லாமே நாங்கள் வச்சுருக்கிறோம், அதை வச்சு மேல்முறையீடு பண்ணலான்னு தான் இருக்கிறோம். ஸோ இது உண்மையாலுமே அவர் இருந்தார், ஸோ உயிரோடு இருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் ஓகே நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஆனால் இப்போ அவர் வந்து உயிரோடவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக மேல்முறையீடு பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் அடுத்த ஸ்டெப்பை பண்ணிட்டுருவோம். ஸோ உங்களுக்கு இப்படி வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஃபேமிலியில் யாருனா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ நாட் எலிஜிபிள் இல்லை, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறவங்க யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் எலிஜிபிள். அதேமாதிரி இந்த 4 சக்கரம் வாகனம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நாட் எலிஜிபிள் வந்துடும். ஏன்னா ஒரு சிலர் அந்த காரணம் சொல்லியிருந்தாங்க, இதுமாதிரி எங்களுக்கு 4 சக்கரம் வச்சு வாகனம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்குமே கட்டாய மெசேஜ் வந்திருக்கும், நீங்கள் எந்த மொபைல் நம்பர் அந்த ஃபார்மில் கொடுத்துருந்தீங்களோ அந்த ஃபார்மில் வந்து நான் இந்த மெசேஜ் வந்துருக்கோம், இந்த காரணம் தான் இதனால தான் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்ற பட்சத்தில் அந்த காரணம் சரியான காரணமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்த காரணம் வந்து காரணம் சரியான காரணம் தான், ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ இல்லை, அந்த பர்சனே வந்து உயிரோடு இல்லை அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு நாங்கள் வந்து தாராளமாக மேல் முறையீடு பண்ணலாம். ஸோ அதை தான் அடுத்த ஸ்டெப்பு பண்ணலான்னு இருக்கிறோம். வெப்சைட்டுமே ஒர்க் ஆகலை, நான் இன்னிக்காலே கூட செக் பண்ணேன், சரி மேல் முறையீடு பண்ணலாம் என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஓடி போட்டு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வெப்சைட்டுமே ஒர்க் ஆகலை. பார்க்கணும் திருப்பி வெப்சைட் எப்போது சால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், இல்லை அப்படின்னா இசேவை மையத்தில் போய் அங்கே போய் அப்ளை பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸோ இந்த காரணம் தான் எங்களுக்கு வந்து காரணம் வந்துருச்சு, இதுதான் காரணம், இதனால தான் உங்களுக்கு வந்து அதுக்கு எடுத்த மெசேஜ் இதுவும் போடுது. சேவை மையம் வழியாக கொட்டாச்சிருக்கு 30 நாளுக்குள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைம் வந்து இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் ரீஅப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரீஅப்ளை பண்ணுங்கள். உங்களுக்குமே ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலுக்கு மெசேஜ் வந்திருக்கும், என்ன மெசேஜ் வந்திருக்கு என்ன காரணம் சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். அந்த காரணம் கரெக்டான காரணம் அப்படின்னா ரீஅப்ளை பண்ண தேவையில்லை, ஓகேங்களா, ரீஅப்ளை இல்லை கரெக்டாக தான் வந்திருக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறோம் அதனால் வரல அப்படின்ற பட்சத்தில் பண்ண தேவையில்லை. இல்லை ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண யாருமே இல்லை ஆனால் இப்படி வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரீஅப்ளை பண்ணலாம். ஸோ நாங்களுமே ரீஅப்ளை பண்ண போகிறோம், ஏன்னா பர்சனே இருந்துட்டார், இப்போது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே எலிஜிபிள் தான், 2 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க, எதுவும் பெருசாக சுத்தம் அப்படின்னு அதுவும் எதுவும் கிடையாது, 4 சக்கரம் வர முடியும், ஏன்னா இன்கேமே இல்லை அவங்களுக்கு. அந்தமாதிரி சமயத்தில் இந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனாலேயே மேல்முறையீடு பண்ணலாமா இருக்கிறோம். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போகிறேன். எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ரீசன் வந்துருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுட்டோம், ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு வந்திருக்குன்றாங்க ஒரு சிலருக்கு வரல அப்படின்றாங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.